வெல்கம் டு மனம் திரும்புதே. மனம் திரும்புதேல வாரம் அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கும் உங்களை வர வச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வாயாலேயே அவங்க லைஃப்பில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ்லாம் கொடுத்து அப்புறம் நம்மளுக்கு வந்து அவங்க நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஆரவாரத்தோடு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போகிறார். அவர் யார் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோன்னா சார் ஒரு விஷயம் சொல்கிறார் பார்த்தலாமா. லன்ச் டைமில் நீ எப்போவுமே மேக்ஸிமம் தயிர் சாதம் எடுத்துகிட்டு வருவேன். அந்த தயிர் சாதத்தை வந்துட்டு ஒரு தடவை நாங்கள் நான்வெஜ்ஜாக மாற்றணும், நான் வசந்த் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அதில் முட்டை வச்சு உனக்கே தெரியாமல் மேலே தயிர் சாதத்தை மூடணும். அது நீ ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல. முட்டை சா தயிர் சாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளே முட்டை இருக்கிறத பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுது இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. முழு பூசணிக்காயை சாப்பாட்டுக்குள்ளே மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இவங்க முட்டையை தயிர் சோறுக்குள்ளே மறைச்சிருக்காங்க. இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்னா நம்ம ரப்பர் பேண்ட் வந்து ஒரு சூப்பரான பாட்டு ரெடி பண்ணியிருக்கீங்க. என்னம்மா பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டேன், ஏமாத்திராதீங்க. ஓகே வயசுல சினிமாவை மனசில் வச்சாரு, சின்ன வயசுல சினிமாவை மனசில் வச்சாரு, திரைப்பட கல்லூரியில் நடிப்ப கற்றாரு, திரைப்பட கல்லூரியில் நடிப்ப கற்றாரு, சின்ன திரையில நாடகங்களிலும் நடிச்சு வராரு, சின்ன திரையில நாடகங்களிலும் நடிச்சு வராரு, பல படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்து வராரு, நம்ம ஜாக்கி ஜானும் தமிழில் பேச குரல் கொடுத்தாரு. வரறுப்பாரு வரறுப்பாரு முரளிக்குமாரு, மனம் திறக்க அரங்கத்தையே கலக்க வராரு. வரறுப்பாரு வரறுப்பாரு முரளிக்குமாரு, மனம் திறக்க அரங்கத்தையே கலக்க வராரு. வரறு பாரு வரறு பாரு முரளிக்குமார், மனம் திறக்க அரங்கத்தையே கலக்க வராரு. வரறு பாரு வரறு பாரு முரளிக்குமார், மனம் திறக்க அரங்கத்தையே கலக்க வராரு. தேங்க் யூ சார். நம்பவே முடியல சார், என்னால் நம்பவே முடியல. நம்ப முடியலையா? ஆமாம். என்ன, எங்கள் வீட்டில் டிவி வாங்கினப்ப இருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன சொல்ல வரீங்க? இல்லை சார், ரொம்ப வருஷமாக உங்களை தெரியும் அப்படின்னு சொல்ல வந்தேன். ரொம்ப வருஷமாக தெரியும்னு சொல்ல வரீங்களா இல்லை வயசாயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? என்ன சார், இப்போ தானே உங்களுக்கு 30 ஆகுது. ஆமாம் கரெக்டாக சொல்லுங்கண்ணா. ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிட்டீங்க. ஜாஸ்தியாக சொல்லிட்டுருண்ணா. ஆமாம், வெரி சாரி சார். அப்புறம் இது என்ன சார், தயிர் சோதத்துக்குள்ளே முட்டை வச்சு உங்களை ஏமாத்திட்டாங்களே, என்னது? வாழ்க்கையில் முதல் தடவை ஒரு நான்வெஜ்ஜை நான் பார்த்தது கூட கிடையாது. இன்ஃபேக்ட் அப்படி அப்படி ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன், என்னுடைய தயிர் சாதத்தில் அவங்க மறைச்சி ஒரு முட்டையை மறைச்சி வச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி முழு பூசணிக்காயில் முழு முட்டையை மறைச்சி வச்சுருக்கேன். அது எடுத்துருக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் கடைசி இந்த முட்டையை பார்த்தோன்னா நான் அழுக இருக்கேன். ஐயோ ஐயோ, இவ்வளோ நல்ல முட்டை, இவ்வளோ நாள் ஒரிஜினல் அழுக பண்ணிங்களா? அப்புறம் அழுகுன்னா எப்படின்றத அந்த சீன்ல தான் நான் கத்துக்கிட்டேன். நான் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அப்படி இருக்கும் தெரியுமா உனக்காக பண்ணது அப்படிலாம் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த நான்வெஜ்னா என்னன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருக்காங்க, அத்தனை மாரி அருமையான நண்பர்களாக இருந்திருக்காங்க. கடமை சார், இப்போ நம்ம மனம் திரும்ப யாராவது கண்ணு மூடிட்டு பார்த்தாங்கன்னா ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி தான் சார் ஃபீலே வரும். அப்படியா? ஆமாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜர் மோர், அப்புறம் யார் சார் சீன் கண்டியா, எங்க அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை கிளாஸ்க்கே வராரு. அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 படத்துக்கு மேல அவர்கிட்ட டப்பிங் பேசியிருப்பேன். வெரி குட். அவர்கிட்ட பேசுறதுல என்ன ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, அவர் ஃபைட் பண்ணும்போது நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படியா? ஆமாம். அவர் ஒரிஜினல் ஃபிலிமில் அவர் பேசுறது ரொம்ப கம்மி தான், ஆனால் தமிழில் தான் ரொம்ப அதிகமாக பேசுகிறார். டைலாக் ஏற்றுவீங்களா? ஆமாம் ஆமாம். பேமெண்ட் அதிகமாக வருமோ? அவர் இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு அனுபவத்தை அவர் கொடுக்குறாரு. உண்மையிலே சொல்ல போனால் தமிழகத்தின் ஜாக்கி சார் நீங்கள் தான் சார். ஐயோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. இது ஒரு அருமையான ரீச். ஜாக்கி சானுக்கு பேசுனது எனக்கு ஒரு நல்ல ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அப்படிதான். ஆனால் சூப்பர் சார். ஆக்சுவலி ஜாக்கி சான் வந்து பட்டி தொட்டிகள்லாம் வந்து அவர் தமிழ் பேசுகிறார் அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து முரளிகுமார் அண்ணன் தான். எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். ஓகே சார், உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அது வந்து அவருக்கு கிடைச்ச பாக்கியமாக கூட நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா ஜாக்கி சார் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தென்கோடியில் இருக்கக்கூடிய
அந்த கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு வந்து அவர் பேசக்கூடிய அந்த சைனீஸ் பாஷை இல்லாட்டி இங்கிலீஷ்லாம் புரியுமோ புரியாது. உண்மையை சொல்ல போனால் அந்த சைனீஸ் படங்கள் வந்து அவருடைய ஃபைட்டு நல்லா இருக்குமே தவிர மற்றபடி டைலாக்ஸ் வந்து அவ்வளோ கேட்சியாக ரசிக்கும்படியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரிஜினல் ஸ்கிரிப்டை பார்ப்போம், இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷனை பார்த்தா அது ரொம்ப காமனாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு என்ன பொருத்தமாக நம்ம தமிழ் எப்படி அதை தமிழ் படுத்தலான்னு பார்த்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துப்போம். ஆனால் எப்படி போடுங்கண்ணே அப்படின்னு வாங்க சில பேர் பக்கத்தில், ஆனால் அதை விட பெட்டராக இருக்கும். ஸோ அப்படிலாம் போட்டிருக்கோம் நாங்கள், இப்படி போடுங்க அப்படி போடுங்க அப்படி இப்படிலாம் போட்டு எப்படி எப்படியோ போட்டுருவோம், எப்படியோ போட்டுருவீங்க. ஆமாம், ஒரு சரி ஒரு இங்கிலீஷ் ஃபிலிமில் என்ன ஆகும், ரெண்டு அவர் ஒரு குச்சியில் தொங்கிட்டு இருப்பார், விடாத படி இப்படி அப்படின்னா அவன் கூட நடிக்கிற கிறிஸ்டக்கர் அவர் வந்து நல்லா பிடிச்சிக்க அப்படின்னா எதற்கு கவலைப்படாத இது சைடீஸ் மூகில் அப்படின்னு நாங்களே டைலாக் போட்டோம். அதனால தானே சொன்னேன், சொன்ன அடுத்த நேரம் அது உடஞ்சிரும் அந்த மூங்கில், சைனீஸ் ப்ராடக்ட்டை நம்பவே முடியாது அப்படின்ட்டு அடுத்த டைலாக் போட்டோம். ஸோ இந்த மாதிரி அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வாய்ஸ் தெரியலன்னா ஏதாவது ஒரு டைலாக் போட்டு ரொப்பி ஒரு கலகலப்பாக கொண்டு போயிடும் படத்தை. வெரி குட். இப்போ இப்போ டப்பிங்கில் மட்டும் கிடையாது, வந்து முரளிகுமாரன் வந்து படிக்கும் போது இருந்தே நீங்கள் வந்து கலகலப்பானவர் தானே? அப்படிதான் சொன்னாங்க என் பக்கத்துல இருக்கிறவங்கலாம், அப்படி சொல்லி நல்ல கலகலப்பா இருக்கே நீ ஏன் சினிமாவில் நடிக்க கூடாது, நீ ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படி உசுப்பேத்தி தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கு. உங்களை ரணகலமாக்கிட்டீங்களா? ஆமா, ஆக்கல ரணகலமாக்கிட்டாங்க. ரணகலம்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல அவங்களுக்கு ஈக்குவலா என்ன வச்சிருக்காங்க. பட் நீங்க படிக்கிற காலத்துல கொஞ்சம் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கிறீங்க போல இருக்குது. நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்னா ஒரு முக்கியமான ஒருத்தர் வர சொல்றேன். சரி சொல்லு. ஓகேவா? அவளோட இருக்க வர சொல்லமா? கண்டிப்பா சொல்லுங்க. பயங்கரமா எதிர்பார்த்துருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க மனோஜ கூட்டிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனா ஒரு நிறைய பேர் யோசிச்சதுல மனோஜ் இருந்தாரு. மனோஜ் வந்தா நல்லா இருக்கும்னு, ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய காமெடிகள் பண்ணிருக்கோம். மனோஜ் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ தெரியல. திடீர்னு மனோஜ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். எவ்வளவு கால நட்பு, எத்தனை வருஷம் நட்பு உங்களுக்கு? இது பாத்தீங்கன்னா எப்படியும் இன்ஸ்டியூட்ல போட்டாங்களா? ஆமா ஆமா, பிறந்த அடுத்த நாள் அப்படியே யாரு பார்த்தாலும் வந்து ஒரு 40 தாண்டி யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்லா எங்கே இருக்கீங்க, இளமையாக இருக்கீங்க, உண்மையிலே அதிகமாக சொல்கிறாங்க. ஓகே சார், மற்றபடி வேறு என்ன பண்ணீங்க? ஏன் சார் முட்டையெல்லாம் வச்சு ஏன் சார் இப்படி பண்ணீங்க சார்? முட்டை தயிர் சாதத்தில் வச்சு. ஆமாம், இனிமேல் தயிர் சோறுலாம் வந்தாலும் கையை விட்டு உழப்பி முட்டை சாப்பிடுவார். இன்ஸ்டியூட்டில் இவன் மட்டும் ரொம்ப நல்ல பையன்னு பேர் எடுத்துகிட்டு இருப்பான். எப்போ எல்லாருக்கிட்டையும், அதாவது முக்கியமாக முல்லா சார், விஜயலட்சுமி மேடம், அவங்க ரெண்டு பேருமே இவன் ரொம்ப நல்ல பையனா. இவன் வருவான், இவன் பாட்டுக்கு கிளாஸ் ஒழுங்காக அட்டன் பண்ணுவான். ஏன்னா நாங்கள்லாம் வந்துட்டு அப்பப்போ திட்டு வாங்குவோம், ஆனால் இவன் திட்டே வாங்க மாட்டார். ஏன்னா இவர் நல்ல ஒரு பையன், காலையில் கரெக்டாக கிளாஸுக்கு வந்துடுவார், வந்தவொடனே சம்பத்தா அப்படி வந்து உட்காந்துருவார், இந்த புண்ணியும் பால் குடிக்குமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சம்பத்தாக இருப்பார். பட் ஆனால் இல்லை, அது இல்லை, அதுதான் இருக்கிற விஷயமே அங்கே தான் இருக்குது. ஃப்ளாஷ் பேக் நீங்கள் பார்க்கணும். என்ன இப்போவே கண்ட கண்டதே வீட்டில் முடிவோடு தான் வந்திருக்கேன். வீட்டில் மாமிக்கிட்ட தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து இவன் சாப்பிட மாட்டேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அதுவும் வசந்த் நானும் தான் ரொம்ப இவனை இது பண்ணுறது. சரி ஒரு நாள் டே வச்சிடலாம், ஏன்னா அவன் எப்போவுமே தக்காளி சாதமும் முட்டையோடு கொண்டு வருவான். ஸோ அந்த முட்டை எடுத்து ஒரு நாள் வந்து இவன் தயிர் சாதத்தில், இவன் எப்போவுமே தயிர் சாதம் தானே இவன் பார்த்து, தயிர் சாதம் பார், காலையில் ஒரு பார்த்து இவங்க பக்கத்துலேயே உட்கார மாட்டேன், நான் தனியார். அதனால் தயிர் சாதத்தில் உள்ளே, அதுவும் வெள்ளை கலர், இது வெள்ளை தெரியாது இல்லையா, அப்படியே உள்ளே வச்சு செட்டப் பண்ணி அழகாக வச்சிட்டோம். அப்புறமா வந்தான் வந்துட்டு விட்டு தனியாக, டே தனியாக டே தனியாக சாப்பிடாதான், இன்றைக்காவது ஒரு நாள் கூட நாங்கள் உட்காந்து சாப்பிட்றோண்டான்னு சொல்லிட்டு நாங்களும் போய் அன்றைக்கி உட்காந்துட்டோம். அவர் பாட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அப்படி சடனாக எதோ ஒன்று வந்தவொடனே அவனுக்கு ஒரு ஷாக்கு, டேய் என்னடா இது, என்னடா இதுன்னு, டேய் நீ வெஜ்ஜுன்னு சொன்னது போய் தானடா, இது என்னடா இது, என்னடா இது, இல்லைடா இது இது எது நான் வைக்கல, அவ்வளோ ஷாக் ஆகிட்டான் அவன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமா இப்படியே சமாளிச்சு எடுத்து போட்டான். ரெண்டு ஒரு காந்திய கொள்கையோட இருப்போமே நம்ம.
அதுக்காக வேர்க்கல்லி ஆட்டு பாலம் கொடுத்துறாதீங்க. ஆனா ஹி இஸ் எ வெரி குட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல மிமிக்ரி பண்ணுவாரு. அது எஸ்பெஷலி சிவாஜி வாய்ஸ். அப்படியா? சிவாஜி வாய்ஸ் அவர்கிட்ட தோக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக பேசுவோம். அப்படி எங்கள் இன்ஸ்டியூட்லேயே கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பராசக்தி டயலாக்லாம் அவ்வளோ சூப்பராக பேசுவோம். இப்போ அந்த முட்டையை பார்த்தோன்னே ஒரு ரியாக்ஷன் வந்தது இல்லை உங்களுக்கு? ஆமாம், அது வந்து சிவாஜி சார் அந்த ரியாக்ஷன் எப்படி கொடுத்துருந்துருப்பார்? என்னது நான் இப்போ கொடுத்த ரியாக்ஷன்னு எப்படி கொடுத்துருப்பாரு? இவர் எப்படி கொடுத்துருப்பாரு? நான் எப்படி கொடுத்துருப்பேன் நீங்கள் கேட்டுக்கிட்டு எப்படி சார் கொடுத்துருப்பாரு? சும்மா நீங்கள் தான் சூப்பரான ஆர்டிஸ்ட், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வேறு பில்டப் கொடுத்துருக்காரு. அதான் டைலாக் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டைலாக் கூட சேர்ந்து எப்படி பண்ணல சார், ஒன்லி ரியாக்ஷன் மட்டுமே கொடுத்துருக்க. ஆக்சுவலாக நான் பண்ணதோட நீங்களே சூப்பராக பண்ணீங்க, பிரமாதமாக பண்ணுறீங்க, எக்ஸலண்டாக பண்ணுறீங்க. இப்போ இதை பார்த்துட்டு நான் பண்ணால் எனக்கு இன்னும் ரொம்ப வெக்கமாக இருக்கு, நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணீங்க. ஓகே, அதாவது இவனுக்குன்னு ஒரு கேங் இருந்தது அப்போ, வசந்த், ரவிவர்மான்னு ஒருத்தர், தலைவாசல் விஜய், இவங்க மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா அவ்வளவுதான். அது அவருக்கு பஸ்ல வர பிடிக்காது. அவருக்கு ஏன் பிடிக்காதுன்னா அவர் ரொம்ப ஹைட்டு, பஸ்ல நிக்க முடியாது அவரால், இப்படியே தான் வரணும் கையை பிடிச்சிக்கிட்டு. அதனால நடந்து வருவாரு. ஸோ நடந்து வரனா டே நான் நடந்தாண்டா போனோம், பஸ்ல போனோம், முதுகுவலிக்குண்டா அப்படின்னு அவருக்காக அவர் கூட சேர்ந்து நடப்போம். நாங்கள் கெனால இருந்து இன்ஸ்டியூட் வரைக்கும் ரவுரனோட தான் நடப்பேன். சரி, பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒன்று சின்ன ஒன்று மாதிரி போயிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ தூரம் பார்த்து பார்க்கும்போது ஒன்றே கால் தான் தெரியும், பெரிய ஒன்று சின்ன ஒன்றுலாம் தெரியும், ஒன்றே கால் தான் தெரியும். ஓகே, மறக்க முடியாத அனுபவங்கள்ல நிச்சயமாக மறக்க முடியாத அனுபவம். அப்போ இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது இந்த பொண்ணுங்கள் எல்லாம் பார்க்கறதுக்காக இந்த தனியாக சீன் போடுறது, பந்தா போடுறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணது? ஒரு நாள் வந்துட்டு ராதிகான்னு சொல்லிட்டு எங்கள் கிளாஸ்லேயே ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க அப்போ. ஸோ அவங்கக்கிட்ட நான் இதை சொன்னேன், ராதிகா நான், வசந்த், தலைவாசல் விஜய் எல்லாம் வந்துட்டு ரவிவர்மா, ரவிவர்மா அவன் தான் மெயின். டேய் இன்னைக்கு மாமாவை விடக்கூடாதுரா, மாமாவை எப்படியும் நம்ம மடக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரவிவர்மா அந்த பாவம் கொடுவரண்ணா, அதே அவர் இந்த மலையாள படத்துலாம் நடிப்பார், பெண்களை வந்து கொலை பண்ணுறது அந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருந்தார். ரவிவர்மான்றது பாவம் கொடுவரன் ரவிவர்மா, ரவிவர்மா வரும் வரும். ஓகே, அவன் வந்துட்டு என்ன பண்ணுவோம் சரி சொல்லிட்டு இவன் வந்துட்டு தனியாக அங்கே உட்காந்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் திடீர்னு வந்துட்டு டேய் பர்மா இன்றைக்கி வந்துட்டு மாமா கரெக்டாக மாட்டிட்டான், நீ போய்ட்டு தனியாக போய் அவனை உட்காந்து என்ன பண்ணுவோ ஏது பண்ணியோ தெரியாது, அவனை கரெக்ட் பண்ணுற, ஏ அவனை லவ் பண்ணுறன்னு பண்ணுற மாதிரி நீ விழுந்துட்டு இது பண்ணுற பேசுகிற, ஏ இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எனக்கு எது இருக்க அவனை ரொம்ப லவ் பண்ணுற, நீ நல்லா பேசுகிற அது அப்படின்னு சரி சொல்லிட்டு ஓகே ஏய் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே வந்துட்டு அவன் போனாங்க பக்கத்தில். அவனும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நமக்காக போனாங்க. போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு முரளி, முரளி ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டு இருக்கேன், பட் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னு அவர் வந்து சொன்னார். ராதிகா தான் அவங்க கிளாஸ்லேயே ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி வந்தாங்க, உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க, அவங்க ஒரு டைலாக் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? பிரேக்குக்கு அப்புறம் என் இமேஜை பிரேக் பண்ணுறதுன்னு ஒரு முடிவோட இருக்கீங்க நீங்கள், வேறு ரைமிங்களை பேசாதீங்க சார், சொல்லுங்கள் சார். என்ன அந்த பொண்ணு வந்தது என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தா எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு. இதை நடாது புது வம்பாக இருக்க, உங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படின்ற லேஞ்சுக்கு நான் போயிட்டேன் நான். ஆமாம், அந்த பொண்ணு இல்லை சீரியஸாக கேட்குறேன், நீ நானும் சேர்ந்தா ரொம்ப நல்லாயிருக்கும், இதனடா வம்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி கொடுத்ததை தான் ஒன்று பேசி பழக்கமே தவிர சொந்தமாக எதுவும் பேச தெரியல அப்போ, டைலாக் வரல. ஆமாம், அப்புறம் பொண்ணு அப்படின்ச்சு பார்த்தா டக்கு நம்ம எதாவது கொஞ்சம் ஒடி திறந்து கதவு திறந்து வெளில ஓடி போயிடலாமான்னு பார்த்தா வெளியில் பூட்டியிருக்காங்க இந்த பசங்க. அடப்படுபாவி இப்படி உள்ளே வச்சு பூட்டிட்டாங்களே அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சொல்லு முரளி, என்ன சொல்லு, ஏன் யோசிக்கிற அப்படின்ட்டு வருது அது பக்கத்தில். இது என்னடாது இப்படி எனக்காக வேர்த்து கொட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் நல்ல வேலை எங்கள் மாஸ்டர் டபக்குனு வெளியில் யார் கதவு சாத்தினது அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்தது உடனே இவங்க என் மேலே நீ ரெண்டு பேரும் வெளியே போவோம் கிளாஸுக்கு, அஞ்சு நாளைக்கு வரவே வராதிங்க என்ன.
சின்ன வயசுல இருந்து ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீ சந்தானம் நாராயணன் நாலு பேரும் திருப்பதிக்கு போனோம். அந்த காலத்தில் ட்ரெயின் வந்து இந்த ஈவினிங் ஒரே ட்ரெயின், 4:30 ட்ரெயின், ஈவினிங் 4:00 4:30 ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். அது பிடிச்சி போனோம். ராத்திரி ஒரு 2 மணி ரீச் ஆனோம் அந்த இடத்துல. அது ஏர்லி மார்னிங், நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 2:00. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏற ஆரம்பித்தோன்னா அந்த இடத்துல நடுவில் பாதி மலை ஏறின அப்புறம் ஒரு பெரிய கல் இருந்தது. எல்லாருக்கும் ஹிண்ட்ரன்ஸாக இருந்தது. இங்கே நடந்து போகிறவங்க யாருமே மனுஷன் கிடையாது, இதை நம்ம நகர்த்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி நகர்த்தி வச்ச போது கீழே ஒரு பெரிய தேயில் இருந்தது. மலை ஏறுறது அப்படின்னா வேற அர்த்தம், பட் ஆனால் நீங்கள் திருப்பதிக்கு தானே போனீங்க. இல்லை அப்போல்லாம் மலை ஏறுறதுனா திருப்பதி மேலே திருப்பதி தான். ஏன்டா ரயில் ஆடிக்கிட்டே வருதுன்னா அது சரக்கு ரயில் அப்படிங்க. ஏன்டா கப்பல் ஆடிக்கிட்டே வந்தால் அது சரக்கு கப்பல், அதனால் ஆடிக்கிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்மையாக நாங்கள் மலை ஏறி தான் போனோம். திடீர்னு பார்த்த உடனே பார்த்தா அது தேள்னா அது பயங்கரமாக இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கொடுக்கலாம் விட்டோம். நீங்கள் டப்பிங் பேசுகிற இங்கிலீஷ் படத்தில் வருமே பெருசு பெருசாக தேள். ஆமாம் அதே மாதிரி இது ஏறக்குறைய அதே மாதிரி தான். அது மாதிரி என்னாச்சு அப்புறம்? அப்புறம் என்ன, அந்த எடுத்த கல்ல அது மேலேயே போட்டு அதுக்கு அங்கேயே முக்தியை கொடுத்து இப்போ நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ யார் யாரெல்லாம் வந்தாங்க திருப்பதிக்கு உங்களோட? திருப்பதிக்கு என்னோட கூட வந்தது நாராயணன் ஒருத்தர் வந்தார். இது பேசுகிற பாபு சேஷன், அப்புறம் சுவாமிநாதன், அப்புறம் ரவி, ஓகே, சேகர். இது தனி கேங், இன்ஸ்டியூட் கேங் கிடையாது. இதெல்லாம் இது நான் வந்து இன்ஸ்டியூட்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த ஃப்ரெண்ட், என்னுடைய ஸ்ட்ரீட்டில் நாங்களாம் ஒன்றா கிரிக்கெட் விளையாடி ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா எப்போனா மலைக்கு போவோம், பாம்பே மெயிலில் பிடிச்சி அதுக்கப்புறம் நடந்தே போவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். பாம்பே மெயில் ஏன் பிடிச்சி போகணும்? நீங்கள் திருப்பதி ரயிலில் பிடிச்சி போகணும்? இல்லை அப்போ திருப்பதிக்குன்னு தனி ரயில் இல்லை. ஓகே. பாம்பேயில் போய் ரேணிகுண்டாவில் இறங்கி நடந்து போனால் தான் அது ஒரு கெத்து. அது ஒரு கெத்து. ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அதில் வந்து ஒரு பேர் மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு ஒருத்தர் வர சொல்லுவோம் சார். உங்கள் நண்பர் தான் அவர், வர சொல்லமா? கண்டிப்பாக சொல்லுங்க. ஓகே. தேயில பார்த்தோடனே நீங்கள் கத்துலையா? யார் கத்துறது ஃபஸ்ட்டு? ஐயோ, இவர் தான் பயங்கரமாக பயந்துக்கு வரணும் வேறு சொல்லியிருக்காரு அவர். இல்லை ஆக்சுவலி என் கூட சந்தானம்னு வந்தார். சந்தானம் ஒன்று வந்து அதை தப்பா சொல்லிட்டார பேரை. சொல்லவே சொல்லவே இல்லை. சந்தானத்தை நீங்கள் சாமிநாதன் ஆகியிருக்கீங்க, ஒரு ஆளையே பேர் மாட்டிருக்கீங்க. அதனால அவர் துபாயில் இருக்காரு. அதனால நானும் அப்படியே மறந்துட்டோம். ரொம்ப நாள் டச் விட்டு போனதுனால. ஓகே ஓகே. சந்தானம் தேயில பார்த்தோன்னா ரொம்ப பெரிய தேயில. அப்புறம் திரும்பியும் அதிரியை வச்சு அதை இது பண்ணிவிட்டு அப்புறமா ப்ரொசீட் பண்ணோம் ஃபர்தராக. ஓகே. எப்படி அடிக்கடி உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு கேங்காக சேருவீங்க, வாடா திருப்பதிக்கு போனால் தான் கிளம்பிடுறீங்க, மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவீங்களா? இல்லை அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், இவரோட பூனல் ஃபங்க்ஷன். அப்போ அது சொல்லவே இல்லை பாருங்க. அப்புறம் வேறு என்னென்ன விளையாட்டுல விளையாடுங்க? சின்ன வயசுலேருந்தே அவர் தெரியுறீங்க. தெருக்குள்ள கிரிக்கெட் ஆடுவீங்களா இல்லை பொம்பரம் ஆடுவீங்களா இல்லை கில்லி ஆடுவீங்களா? கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க. இவங்க கூட சேர்ந்து நான் விளையாட மாதிரி பவுலா பண்ணுவாங்க. அதை கண்ணாடி ஓடிச்சுட்டு, ஏ யாரும் அதை கண்ணாடி வச்சது அப்படின்னு சார் நான் இல்லை அப்படின்னு ஓடிடுது. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலையா? அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கலை. நல்ல பிள்ளைங்களா நீங்கள் அதுலேயும்? இல்லை இல்லை, கிரிக்கெட் விளையாடுவாங்க இவங்களாம் நல்லா விளையாடுவாங்க. எனக்கு அந்த கிரிக்கெட் எதுவுமே வரவே மாட்டேங்குது. அது வந்துப்பட்டால் ஓடுறது நல்லா ஓடுவேன் நான், ஆனால் அது 2 விக்கெட் கூட நல்லா ஓடிட்டு வந்துடுவேன். அதை அடுத்தது ஸ்கொயர் டிரைவ் நம்ம புதுசு புதுசாக சொல்கிறாங்களே அந்த மாதிரிலாம். வந்து கிரிக்கெட் கண்டுபிடிச்சதுலேருந்தே இருக்குது சார். அதெல்லாம் புதுசு, அது எனக்கு புதுசாக இருக்குது, உங்களுக்கு புதுசாக இருக்குமா சார்? மனோஜ் சார் சொல்லுங்கள் சார், வேறு எந்த விஷயத்துக்கு சார் அவர் ஓடுவார்? ரொம்ப பயந்து ஓடுறது. பனிக்கர்னு சொல்லிட்டு ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் மாஸ்டர் இருந்தார். பனிக்கர் முரளி இங்க வாங்க, நீங்க தான் இப்ப ஆடணும்னு சொல்லிட்டு
நல்லா டான்ஸ் பண்ணுவாரா இவர்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், சூப்பர் பாடு. அப்புறம் ஏன் வெஸ்டர்ன் டான்ஸ் மாஸ்டர் பார்த்தா நீங்கள் பின்னங்கால் பிடல் அடிக்க ஓடுறீங்க, என்ன விஷயம்? அது கண்டாபிடம் ஆட சொன்னால் ஆடலாம், அவரும் முறைப்படி இப்படி தான் ஆடணும், 2 இன்ச்சு இப்படி போகணும், 4 இன்ச்சு இப்படி திரும்பணும், 120 டிகிரியில் கால் இப்படி வளையணும்னு ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறாரு, அது நமக்கு வர மாட்டேங்குது. மற்றபடி சின்ன வயசுலேருந்து இவர் தெரியும்னு சொல்கிறீங்க, எனக்காவது இவர் வந்து இந்த துறையில் வருவார், மீடியாக்குள்ளே வருவார்னு ஏதாவது ஒரு கிளிம்ஸ் இருந்ததா உங்களுக்கு? இதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது, மிமிக்ரி வந்து டாப் கிளாஸாக இருக்கும். பர்டிகுலராக நியூஸ் நியூஸ் சொன்னார்னா பிரமாதமாக இருக்கும். இந்தியா 8வது இடத்தை எட்டி பிடித்தது அப்படின்னாரு, மொத்தம் கலந்து கொண்ட நாடுகள் 8 அப்படின்னாரு கடைசியில் ஃபினிஷ் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் நியூஸில். அது மாதிரி மேரேஜஸ்லாம் மிமிக்ரி பண்ணுவார், மேரேஜஸ்லாம் கூட மிமிக்ரி பண்ணுவார். பட் நீங்கள் எல்லாம் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருந்தீங்கல்ல, ஒரே ஆனால் ஒன்று உங்கள் வீட்டில் தான் அசம்பிளியே நடக்குமாமே, உங்கள் கும்பல்லாம் ஒன்று சேர்றது. ஆமாம், எல்லாம் ஒன்று சேருவோம் அந்த இடத்துல. ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம் சார், இன்னும் ஒன்று ப்ரோக்ராம் அப்படி உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருப்போம். அது ஆஸ்திரேலியா மேட்ச்சை காலையில் 4 மணிக்கு இருக்கும். ஆமாம் ஆமாம், பல் விளக்காமல் மணக்க மணக்க போய் உட்காந்துருவோம், இல்லைன்னா பல் விளக்கிட்டு தான் பார்ப்பீங்க. ஆமாம், அது 11 மணிக்கு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆரம்பிப்போம். ஓகே, வீட்டில் இவருக்கு மட்டும் டிஃபன் காஃபிலாம் வரும், நாங்களாம் ஹான்னு பார்த்துட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சு சார் பாபு சார் வீட்டில் மட்டும்தான் டிவியே இருந்ததாமே உங்கள் தெருவில்லையா? கிட்டத்தட்ட அப்படிதான், எல்லாம் 2-3 வீட்டில் இருந்தது, அலோவ் பண்ணுறது எங்கள் வீட்டில் மட்டும்தான். ஒலி ஒளியெல்லாம் கீழே நின்று பார்க்குறதுல உண்டா அப்போ? ஆமாம், ஒலி பெரிய 8.5 மணி ஒளி ஒளி இருக்குது, காலையிலேருந்து இன்றைக்கி ஒலி ஒளி இருக்குது, ஏய் இன்னும் 2 மணி நேரத்தில் ஒலி ஒளி இருக்குது, காலையில் சாயங்காலம் எங்கேயும் போயிடாத ஒலி ஒளி இருக்குது சொல்லிட்டு ஒளி அன்றைக்குன்னு பார்த்து எல்லாம் மொக்க படம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தானே போடுவோம், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக போய் உட்காருவோம், காற்று நில அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டு ஓடும், அட இதுக்காடா இவ்வளோ நாள் ஒரு வாரமாக வெயிட் பண்ணோன் இருக்கும். சித்திரகாரெலாம் பார்ப்பீங்க அப்போ? சித்திரகாரெலாம் பார்ப்பீங்க? ஆமாம்மா, சித்திரகார் அதுதானே, அதில் ஏதாவது ஒரு தமிழ் பாட்டு வராதா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு பார்ப்போம். ஒன்று முதல்ல பெங்காலி போகும், சரி அடுத்த பாட்டு தமிழ் பாட்டாக இருக்கும், பார்த்தா அங்கேயும் நம்ம ஆறு பாட்டும் ஆஷம் ஆஷாய் கோஷம் ஓஷாயின்னு ஒரே பெங்காலி ஒரியா. இல்லை அந்த காலத்தில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் உட்காந்து அந்த வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ப்ரோக்ராம் வரும் வரும்னு வெயிட் பண்ணி பார்க்குறதே ஒரு. இன்னைக்கு வந்து தனி மியூசிக் சேனல் இருக்குது, திறந்தா 24 hours மியூசிக் பாட்டு கேட்குறோம், அன்றைக்கி அந்த ஒரு வாரத்தில் ஒரே ஒரு பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ படாத பாட்டு போட்டு. ஸோ உங்களுடைய ஸ்கூல் டேஸில் உங்களால் மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் யாராவது ஒருத்தர்? தேவரத்னம்னு ஒரு பிடி மாஸ்டர் இருந்தார் ஆர்கேஎம் நார்த்தில். நான் என்சிசியில் இருந்தேன், என்சிசியில் இருந்தமே டிகி எஸ்எஸ்எல்சிலாம் முடிஞ்சோடனே அவர்கிட்ட போய் சார் என்சிசியில் இருந்தேன் சார், உங்களுக்கு என்சிசி சர்டிஃபிகேட் ஒன்று கொடுங்க அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் வித்து போச்சாப்பா அப்படின்னா, வித்து போச்சா அதையும் நீங்கள் வந்து ஜாக்கி சான் படத்தில் வர இல்லை மாதிரியே சொல்லிக்கலாம், அதையும் அதெல்லாம் வித்து போச்சாப்பா அப்படின்னு நான் அவர் மாதிரி சொல்கிறேன், அந்த பிடி மாஸ்டர் மாதிரி சொல்கிறேன்.